வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எஸ் ஐபிஎல் 2024 மேட்ச் 17 ப்ரிவியூ தான். குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் அட் அகமதாபாத். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஃபார் பஞ்சாப். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 3-2 லாஸ்ட்டு. வேற ஜிடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. 3-2 கண்டிப்பாக அந்த டாமினன்ஸை கண்டினியூ பண்ண பார்ப்பாங்க. அதுவும் ஹோம் மேட்சஸ்ன்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எப்படியாவது வின் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் ஜிடி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தான் நான் தோணுது. அண்ட் அட் த சேம் டைம் பஞ்சாபுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ். லிவிங்ஸ்டன் இந்த மேட்ச் விளாட மாட்டார், ஏன்னா லாஸ்ட் டைம் இன்ஜுரி ஆயிட்டாரு. ஸோ இந்த மேட்ச் அவர் ரூல்ட் அவுட். மேபி சிக்கந்தர் ராஜா அவர் ரீப்ளேஸ் பண்ணலாம், இட் இஸ் அ குட் ஆப்ஷன். பட் ஸ்டில் லிவிங்ஸ்டனோட அந்த ஒரு பிக் ஹிட்டிங் டெஃபினட்டா பஞ்சாப் மிஸ் பண்ணுவாங்க, அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு டீமும் 3 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதில் குஜராத் டைட்டன்ஸ் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் 1 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஏன்னா இவங்களும் 1 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, இவங்களை விட இவங்களும் 1 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கான்டெஸ்ட் ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் மேட்ச் நடக்கிறதுனால குஜராத் டைட்டன்ஸோட கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே ஹையாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கன்வின்சிங்காக 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் எஸ்ஆர்எச் அடித்தாங்க, அதில் பேச்சே கிடையாது. வேற பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டார்ட், ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. 190 ரன்ஸ் டார்கெட்டை, நல்ல ஒரு 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். பட் மயங்க் யாதவ் டெரிஃபிக்காக போட்டார் எல்எஸ்ஜிக்கு. ஸோ அப்பயே மேட்சை விட்டுட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி எ டஃப் மேட்ச் ஃபார் பிபிகேஎஸ், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இப்போ பிளேயிங் 11 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டு வந்து குஜராத் டைட்டன்ஸ். ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேம் அவங்க நல்லா விளாடினாங்க, பட் அந்த நால்கன் டேக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாய் குஷரே விளாடுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, லைக் பஞ்சாப் கிங்ஸில் பேர்ஸ்டோலாக ஜென்ரலாக லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸை திணறுவார். ஸோ பவர் பிளேலே வந்து பார்த்தீங்கன்னா லைக் தே கேன் பிரிங் சாய் கிஷோர், வேற பேர்ஸ்டோ விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிரப் சிம்ரன் விக்கெட்டை கூட எடுக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்கேஸ் பேர்ஸ்டோ அவுட் ஆகிட்டா. ஸோ டெஃபினட்டாக சாய் கிஷோர் ஒரு வெப்பனாக இருப்பாருன்றதா எனக்கு தோணுது ஆக்சுவலி இந்த மேட்ச்சில், சின்ஸ் பேர்ஸ்டோ வந்து ஸ்பின் கொஞ்சம் திணறுவாருன்றதுனால. ஸோ அந்த ஒரே ஒரு சேஞ்ச் தான் எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் 11 அவங்க பண்ணணும். மற்றபடி தே வில் பி கோயிங் வித் சேம் 11, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் வென் இட் கம்ஸ் டு பஞ்சாப் கிங்ஸ், இங்கே தாங்க பெரிய பிரச்சனையே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து இவர் கிடையாது, லிவிங்ஸ்டன் கிடையாது, விச் இஸ் அ பிக் ப்ளோ. ஏன்னா சரியான ஹிட்டர், அவரை நம்பி தான் இருந்தாங்க. ஸோ அவர் வந்து இப்போ இன்ஜுரி, இந்த மேட்ச்சில் அவர் ரூல்ட் அவுட். ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று சிக்கந்தர் ராசா, ரீலி ரூசோ. எனக்கு தெரிஞ்சு சிக்கந்தர் ராசா போடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மூவ். ஏன்னா ஈ கேன் ஆல்சோ போல் த டாப் ஸ்பின்னர்ஸ். அகமதாபாத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு கிரிப் இருக்கும், லைட்டாக அதை கொஞ்சம் சிக்கந்தர் ராசா டீசெண்டாக போடலாம். ஒரு 2-3 ஓவர்ஸ் இல்லை 2 ஓவர்ஸ் அட்லீஸ்ட் அவர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேட்டிங்லேயும் சென்சிபிளாக விளாட்ற ஒரு பிளேயர், லிவிங்ஸ்டன் லெவலில் பேட்டிங் இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேயர் தான். சிக்ஸ் அடிக்கணும்னா நினச்சா நல்லா டைம் பண்ணி அடிப்பார். ஏன்னா லாஸ்ட் இயரே நிறைய இம்பார்ட்டண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சிருக்கார் சிக்கந்தர் ராசா பஞ்சாப் கிங்ஸ்க்கு, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் ஸ்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டனை மிஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிதேஷ் சர்மாவோட ஃபார்மும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போராக இருக்குது. சாம் குரான் 1 மேட்ச் அடிக்கிறாரு, 1 மேட்ச் அடிக்க மாட்டேங்கிறாரு. ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு மிக்ஸ்டு பேக்காக தான் ஆக்சுவலாக பஞ்சாபுக்கு இந்த சீசன் இருக்குன்னு சொல்ல முடியும். டாப் ஆர்டரில் ஷிகர் தவான் மட்டும் கன்சிஸ்டண்டாக விளையாடிட்டு இருக்காரு. பட் உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் நல்லா விளையாடுவார், பட் செட் ஆகிட்டு அவுட் ஆகிடுவார். ஸோ சம் ஒன் ஷுட் ஸ்டே வித் ஹிம், யாராவது ஒரு பெரிய இன்னிங்ஸ் சொல்லணும். ஐ திங்க் பேர்ஸ்டோ லாஸ்ட் மேட்ச் ஒரு 40 அடிச்சிருக்கலாம், பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ஒரு பெரிய இன்னிங்ஸ் சொல்லணும். அப்படி பேர்ஸ்டோ தவான் ஒன்ஸ் அகேன் கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாதான் பஞ்சாப் கிங்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 30-40% ஆகுது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இந்த மேட்சை வின் பண்ண. ஆர்எல்ஸ் இட் வில் பி அ ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா ஜிடி கிட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக நசிக்கிடுவாங்க. யோசிச்சு பாருங்கன்னா 100 அம்மது உள்ள வந்துட்டார், 100 அம்மது ரஷித் கான், நீங்கள் சாய் கிஷோர் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா 3 ஸ்பின்னர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பொசிக்கிடுவாங்க பஞ்சாபோட பேட்டிங். ஆக்சுவலாக நான் சீரியஸாக சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜிடி அந்த ஒரு ஸ்ட்ரோக் மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாய் கிஷோரை மட்டும் நால்கண்டைக்கு பதில் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா கமாண்டிங்காக இருக்கும் ஆக்சுவலாக அவங்களுக்கு. வேற பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் இட் வில் பி டிஃபிகல்ட், பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேமை ட்ரஸ்ட் பண்ணி கொஞ்சம் அட்டாக்கிங் மோடோட விளாட்றது பெட்டர். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டிஃபென்சிவாக ஆடுறதுல அர்த்தமே கிடையாது. பிரப் சிம்ரன்லாம் நல்ல டேலண்ட்டு, பட் இன்கன்சிஸ்டண்டாக இருக்காரு. அது ஒரு எதை சொல்கிறல, யாருமே தவானை தவிர ஒரு இம்பார்ட்டண்ட்டாக யாருமே மிடில் ஆர்டரில் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி காமிக்க மாட்டேங்கிறான், விச் இஸ் அ பிக் மைனஸ் ஃபார் பஞ்சாப். ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, பார்க்கலாம் எப்படி தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்டசி ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபேன்டசி ப்ரெடிக்ஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 6 பிளேயர்ஸ் ஃப்ரம் ஜிடி அண்ட் 5 பிளேயர்ஸ் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்வியஸ்லி என்னோடய டிஸ்பிளேலையும் அங்கே காமிப்பேன். ஸோ என்னோட விக்கெட் கீப்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிடியிலேருந்து சாஹா அண்ட் இதிலேருந்து பேர்ஸ்டோ, பஞ்சாப்லேருந்து பேர்ஸ்டோ. அண்ட் பேட்ஸ்மேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான் ஃப்ரம் பஞ்சாப் அண்ட் 3 பேட்ஸ்மேன் வச்சு போகிறேன் குஜராத் டைட்டன்ஸில், கில்,
சுதர்ஷன், டேவிட் மில்லர். ஸோ ஏன்னா அவங்க கன்சிஸ்டண்டாக விளையாடிட்டு இருக்காங்க டாப் ஃபோர். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, பாயிண்ட்ஸ் நிறைய எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. சாம் குரான் ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா போலிங்கும் போடுவார், பேட்டிங் ஆடுவார். ஸோ ஒரு ஃபேண்டசின்னும் போது அவர் கண்டிப்பாக உள்ளே இருப்பார், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் ஐம் கோயிங் வித் ஃபோர் போலர்ஸ், ரெண்டு ஜிடி அண்ட் ரெண்டு பஞ்சாப் கிங்ஸ் போலர்ஸோட. ஸோ முதல்ல ஜிடி சொல்லிடுறேன். மோஹித் சர்மா ஆப்வியஸ்லி எஃபெக்டிவ் போலர் இன் த டெத், அவரோட ஸ்லோவர் பால்ஸ் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அகமதாபாத் பிச்சில். அண்ட் ரஷித் கான், ரஷித் கானை வந்து டீமில் எடுக்காமல் இருக்க முடியுமா? ஆப்வியஸ்லி அவர் இருப்பார். அண்ட் பஞ்சாப் வைஸ் ரபடா, ரபடா லாஸ்ட் ரெண்டு மேட்சாக கொஞ்சம் நல்லா போட்டுட்டு இருக்காரு, ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நான் அர்ஷதீப் சிங் போகலாமா ரபடா போகலாமான்னு யோசிக்கும் போது ஐ தாட் பெட்டர் வி கேன் கோ வித் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் போலர் ரபடா. அண்ட் ஸ்பின்னர் ஹர்ப்ரீத் பிரார், அவர் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குங்க. இந்த பிச்சில் சீரியஸாக அவர் நல்லா போடலாம். அண்ட் எனக்கு தெரியல தவான் எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு தெரியல, பட் ஹர்ப்ரீத் பிரார் வில் பி வெரி எஃபெக்டிவ். ஒரு விக்கெட் எடுத்தாலும் எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ ஹி வில் பி மோர் எஃபெக்டிவ் இந்த பிச்சில்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் லெவன், ஃபேண்டசி பிளேயிங் லெவன். கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னோட கேப்டன் நான் சுப்மன் கில் இந்த வாட்டி ஆப்ட் பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டன் சாம் குரான் அந்த ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாரு. கேப்டன் ஏன் கில்ல போட்டோன்னா ஆப்வியஸ்லி அவர் வந்து இன்னும் ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கலை, அது இந்த மேட்ச் அகமதாபாத்தில் வர நடக்குது, டே மேட்ச் இல்லை டே நைட் மேட்ச். ஸோ பஞ்சாபோட போலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து பயங்கரமாக மிரட்டுற அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் கிடையாது. ஏன் சத்ரித் பார் நல்லா போடுவார், பட் அதுக்கு முன்னாடி இருக்கும் நல்ல பேட்டுக்கு வர மாதிரி தான் பேஸ் போலர்ஸ் இருக்காங்க, அது வந்து கில்லோட பேட்டிங்கு சூட் ஆகும்னு எனக்கு தோணுது. அதனால தான் நான் கில்லை கேப்டனாக போடுறேன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் மை ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லெவனை நீங்கள் தாராளமாக உங்களோட ஃபேண்டசி லெவனில் போட்டுக்கலாம், இல்லை உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.